சார், குடிசைங்களை காலி பண்ண கார்பரேஷன்லயும் பேசியிருக்கோம், கோர்ட்லயும் கேஸ் கொடுத்துருக்கோம் சார். அவெல்லாம் போயிட்டு சரியாயிடுமா? அப்பார்ட்மெண்ட் வேணும்ல, ஒழுங்கு மரியாதை மொத்த அமௌண்ட்டை அவனை செட்டில் பண்ண சொல்லு. இன்ட்ரெஸ்டோட கொடுக்கணும், இல்ல சாரி கதிர், ஆஃபீஸில் எல்லார்ட்டையும் ட்ரை பண்ணிட்டேன். காசன் கேட்டாலே அவாய்ட் பண்ணுறாங்க. உட்காருமா? பரவாயில்ல சார். அட, பக்கத்தில் வந்து உட்காருமா. அவன் வேற வீட்டுக்கு வரமாட்டேன்றான், நீயும் வரமாட்டேன்ற. இன்னைக்குள்ள அவன் காசத்துன்னு வரல, இனிமே தான் நம்ம வீடு, இங்க தான் நான் வந்து தங்குவேன். என்னடா அது பைத்தியகார்த்தனமா இருக்கு? ஒரே நைட்ல மொத்த கடன் பிரச்சனை தீக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன்? நானா மழை பெய்ய வச்சேன், நானா ஏரிய திறந்து விட்டேன், நானா சலூனை சுத்தி குடிசை போட வச்சேன். கதிர், இதுல ஜுவல்ஸ் இருக்கு, இத வச்சா ஒரு 4-5 லட்சமாவது வரும். ஏய், என்ன பண்ற நீ? சொல்றத கேளு. ஏதாவது அமௌண்ட் ரெடி பண்ணி கொடுத்தா தானே பினான்சியருக்கும் உன் மேல நம்பிக்கை வரும். அட்லீஸ்ட் ஒரு 2 மாசமாவது உன தொல்லை பண்ணாம இருப்பாங்க. ஏய், இதெல்லாம் வேணாம்டா, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ். டேய் இறா, எடுத்துக்க. வாங்கடா. மா, 2 மாசத்துல ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா கூட என்னால திருப்பி கொடுக்க முடியாது. இரு, அதெல்லாம் சரியாயிடும். இதை எடுத்துகிட்டு போய் சலூனில் வை. நாளை காலைல பேங்க்கில் வச்சு அந்த ஆளோட வட்டியை திருப்பி கொடுத்துரு. இன்னைக்கு நைட் ஆச்சு, கொஞ்சம் நிம்மதியாக தூங்குடா ப்ளீஸ். வாங்கிக்கோடா. தேங்க்ஸ்மா. ஹலோ, ஃப்ரெண்டு கொஞ்சம் நகை கொடுத்துருக்கான் சார். நாளைக்கு காலைல முதல் வேலையை அதை வச்சு உங்கள் வட்டியை ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன். சரி, பார்க்குறேன். தேங்க்யூ. Hey!